வணக்கங்க, நான் டாக்டர் எந்துமதி, மனநல மருத்துவர், மதீஸ் மைண்ட் கேர் கிளினிக், கோயம்புத்தூர். இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசுகிறோன்னா, அக்டோபர் 10 ஒவ்வொரு வருஷமும் உலக மனநல விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுது. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போகிறேன். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸ் மென்டல் ஹெல்த், அதாவது ப்ரையாரிட்டைஸிங் மென்டல் ஹெல்த் இன் தி ஒர்க் பிளேஸ், அதாவது மனநலம் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அத்லெட், விளையாட்டு வீரருக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் மென்டல் ஃபிட்னஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டிமாண்ட்ஸ், ஒர்க்கில் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு காம்படிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இப்படி நிறைய இருக்கிறதுனால, ஸோ ஒரு அத்லெட்டுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவைப்படுற அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே மென்டல் ஃபிட்னஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து மென்டலி ஃபிட்டாக இருக்குமா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட மென்டல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரெயினோட ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து மைண்டுன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ஸு, மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரெயின் தான் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ எப்போயோ ஒரு நாள் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றது, இட் இஸ் ஓகே. பட் தொடர்ந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையுது, நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுறோம், எரிச்சலாக இருக்கிறோம், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம், கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறோம், இது மற்றவங்க கூட சில சமயம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, இப்படிங்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு திங்க், கொஞ்சம் நம்ம ஃபிட்டாக இருக்கமா, இல்லை ஏதாவது நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணுமா அப்படிங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இருக்கும்போது நம்ம அது வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக யூ ஷுட் லுக் இன்டு யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் டேக் ப்ரையாரிட்டி. ஓகே, தேங்க்யூ.